Hello friends, welcome back to my channel Vicky's Diaries. So இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸ் நம்ம வீட்ல வந்து நம்ம மேகி கடையில வாங்கி சாப்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மேகியை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கேரட் அப்புறமா உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப சின்னதாக சோப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 5 முட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மேகி வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். மேகி நம்ம ரெடி பண்ணி அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அரிப்பு உள்ள பாத்திரத்தில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேகி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோமோ சேம் மெத்தட் மேகி எப்படி பண்ணுவோமோ சேம் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாமே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து நான் வந்து நல்லா கையை வச்சு நொறுக்கி போடுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா கையை வச்சு நொறுக்கி போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த வெஜ்ஜி நூடுல்ஸ் பண்ணும்போது நல்லா வரும். அதுக்கப்புறமாட்டு வந்து அந்த மேகியோட நூடுல்ஸோட பாக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அந்த பாக்கெட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பைசஸை வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி இந்த மேகியை வந்து நம்ம நல்லா வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 3 நிமிஷத்தில் இந்த மேகியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இப்போ அதை வந்து எடுத்து அப்படியே நான் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு அரிப்பில் வந்து நான் அந்த மேகியை வந்து போட்டு வைக்கிறேன். இந்த மேகியோட தண்ணி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வடிஞ்சு மேகி வந்து ட்ரை ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இதே மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வச்சுருங்க. இது வந்து தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையும் நம்ம மசாலாவும் ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி முட்டை வந்து ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு எப்படி எந்த அளவு ஃப்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாகட்டு உடஞ்சிருக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா உடச்சி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி நீங்கள் நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து இப்போ நம்ம பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருங்க. அதுவும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் பாத்திரமே வச்சு யூஸ் பண்ணுங்கள். வேறு பாத்திரம் மாற்ற வேண்டாம். ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. சேம் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஆனியனை சேர்த்துட்டு ஆனியனை வந்து கொஞ்சம் வதக்குங்க. நீங்கள் வந்து ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 1 மினிட் நீங்கள் அந்த ஆனியனை வந்து வதக்கினா போதும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஜாஸ்தியாகட்டும் வைக்க வேண்டாம். ஸோ ஆனியன் நீங்கள் 1 மினிட் வதக்கின அப்புறமாட்டு நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்த்துடலாம். அப்புறமா வந்து நீங்கள் அந்த பூண்டு அதையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற எல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறோம். கேரட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து நம்ம பீன்ஸு, அப்புறமா அந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறமா என்ன நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருந்தோமோ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அல்லது ரொம்ப வந்து சாஃப்டாகிடும். அந்த மாதிரி சாஃப்டானால் நூடுல்ஸ் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அங்கே சேர்த்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்தோம். அந்த எண்ணெயிலே வந்து நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி எடுக்கணும். இதிலே வந்து அது வந்து ஒரு 70% மேலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்குறேன். நீங்களும் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேருங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து மேகியில் வந்து சால்ட்டு நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும். அப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்த பொடி சேர்க்கணும். சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கணும்.
அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பைசியாகட்டும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸு இந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம நல்லா வதக்கணும், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா தேவையான அளவு அது வந்து வெந்துடும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முட்டை வந்து பொறிச்சு வச்சுருந்தோம், அந்த முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லா முட்டையும் ஆட் பண்ணி சேம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த முட்டை வந்து எல்லா மசாலா கூடையும் சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமாட்டு நம்ம அப்புறமா நம்ம வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நூடுல்ஸ் சேர்க்கும்போது நம்ம தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நமக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா நம்ம வெந்துடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நூடுல்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். நம்ம அந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரு விஷயம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் சென்டரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து அடி பிடிச்சிரும், ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா வந்து அந்த டேஸ்ட் வராது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் இடையில உள்ள ஃப்ளேம் வந்து நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது மாதிரி. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெஜ்ஜி நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, நம்ம வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஈவினிங் டின்னருக்கோ அல்லது மார்னிங் டிஃபனுக்கோ கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் நம்ம இதை. ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக வீட்டில் பண்ணலாம். இதோட என்னோடய வீடியோவும் முடியுது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.